புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மது அருந்துதல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும். யாரம்மா காலங்கத்தில் பேக்கி எழுத்துட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு டைரக்டர் சொல்ல சொன்னப்பில. வெளியூரில் போய் படித்தா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி போனங்க. ஆனால் இங்கே போனப்படி தான் தெரிஞ்சு நம்ம ஊரோட அருமா அதான் திரும்பி வந்துட்டான். ஒரு வழியாக ஊர்லேயே ஒரு காலேஜில் சேர்ந்துட்டாங்க. கூடவே வரானா? யாரா இவன் பார்க்குறீங்களா? ஊர்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. மச்சான் உன்னை தாண்டா பார்க்குறா? ஏய் அப்படின்னா இருக்காதா? நானும் பார்க்குறேன், ரெண்டு நாள் ஒன்றா மச்சான் பார்க்குறா. ஏய் அப்படின்னா இருக்காதா, வாடா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அவள் உன்னை தாண்டா பார்க்குறா அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை ஒன் சைடில் வர ஆக்கிறாங்க. அவள் எங்கேயோ பார்த்தாலே அவள் நம்மளை தாண்டா பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி கடைசியில் அவளையும் திரும்பி பார்க்க வச்சிடறோம். இதாங்க என் கதையிலேயே நடந்துச்சு. அன்னைக்கு காலையில் 6 மணி, அவனை பார்த்தா பிக்கப் பண்ண போனேன். எப்போவுமே சஸ்பெண்ட் ஆகி வரவன் அன்னைக்கு டிஸ்மிஸ் ஆகி வந்தான். ஏண்டா இவ்வளோ லேட்டு? சரி ஏன் உன்னை இப்படி டிஸ்மிஸ் பண்ணீங்க? அது ஒரு பெரிய கதை. அப்புறம் இப்போ அவன் ஏன் மூணுத்த போட்டு அடிச்சிருக்கானா எனக்கே தெரியாது. நீ அவன்கிட்ட கேட்டுக்கங்க. இனிமே வழியில குறுக்க வந்திய அவ்வளவுதான். May I come in, sir? Yes, come in. மூணு பேர்த்த போட்டு அடிச்சிருக்க நீ பாட்டுக்கு. அவங்க மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்க. அவங்க வீட்டிலேருந்து ஃபுல்லாக எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சார் லாஸ்ட் ஒன் ஆல்ரெடி எத்தனை வாட்டர் வார்னிங் பண்ணுறது? சஸ்பெண்டும் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் தான். கிளம்பு. ஹலோ ஹலோ மச்சான், நல்லா இருக்கிறியா? ஆ நல்லா இருக்கேன் மச்சான். இந்த காலேஜையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்டா. டிஸ்மிஸ்ஸா? டே உங்கள் அப்பு வந்து சஸ்பெண்ட் துரத்தி துரத்தி அடிப்பார் என்னையே, இப்போ டிஸ்மிஸ்ஸா கொண்டு வரட்டும் என்னையே. சரி இப்போ என்ன செய்ய போகிற? நாளைக்கு காலைல ஊருக்கு வந்துடுவேன். சரி வா, என் தலையெழுத்து நான் என்ன செய்வேன். Thank you.
அடிச்சா என்ன சிறுமலையில இருக்கல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனாலதான். வா மச்சான் போய் கடையில கால நடப்போம். சரிவா போ. உன்னையும் தாண்டா எந்திரா பாரு யார சொல்றனோட தெரியாம இருக்கிறத. மச்சான் வண்டிக்கு மிதறிங்க தருகான்ல ஒண்ணுக்கு பத்து வாட்டி இந்த முடிய இது செஞ்சுட்டு இருந்தா அதான் மச்சான் கண்ணாடியே தேவையில்லைன்னு கழட்டி போட்டேன். மச்சான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் மச்சான் அதனாலதான் அஞ்சு வாட்டி குளிப்பான் பத்து வாட்டி பல்லு வளர்க்குவான். லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிய சீக்கிரம் சொல்லிருங்க இல்லைனா வேணா தூக்கிட்டு போற போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. என்ன தெரியுதுல நீன்மா இவங்களோட சுத்திட்டு இருக்கா உன்னதான் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான் இவங்களோட சுத்தி நீனு கெட்டு போயிடாத ஒழுங்கா பாத்து போங்க போங்கடா போங்கடா. ரொம்ப நேரமா எங்க கூடயே பைக்ல சுத்திட்டு இருக்கானா யாருன்னு பாக்குறீங்களா? இவன் தாங்க என் ஏரியா ஃப்ரெண்டு ஊர் சுத்துறதோ இல்ல பிரச்சனையோ இவன் தான் மொதல் ஆளா வந்து நிப்பான். ஓம் பிரேக் நான் ஓய்ச்சிட்டு போறியாக்குண்ணா. இத மட்டும் நல்லா சொல்லு லவ் சொல்ல மாட்டேங்கிறிய. உன் ஆள் தனியா போச்சு அப்பயே லவ் சொல்லிருக்கலாம்ல. தனியா போய் பேசி பாடுறா அப்படின்னு தெரியும். போய் வீட்டுல விசாரிச்ச அதுக்கப்புறம் என்ன தெரியல. மச்சான் மச்சி மேட்ரு சொன்ன பாசில் எங்க இருக்கான் தெரியுமா? தெரியல மச்சான். இல்ல போய் கேக்கலான்னு தான். தெரியல எங்க இருப்பான் தெரியல. என்னங்க தம்பி என்ன அந்த பொண்ணே ஃபாலோ பண்றிய? காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க. காலேஜ் விட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியலையே. இல்ல நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி போ. ஏன்டா விட்டுட்டு வந்த? என்ன சொன்னாரு? மிரட்டினான்டா. விடு மச்சான் லவ்ல இதெல்லாம் சகஜம். ஹலோ சொல்லு தாரிகை. ஹலோ ஃபௌசா. உன் தங்கச்சி என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்டா. யாரா அவன்? சாச்சா மகன் பாசில்கான் அவன் தான்டா. ஓ அவனா? அதோட நீ என்ன உண்ணா? நான் வான் பண்ணி அனுப்பிட்டேன். நான் வெளியூர் வந்துட்டேன்டா. நீ போய் அவர்கிட்ட பேசிக்க. சரி சரி அவர்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன். ஹலோ சொல்லுடி. என்ன அளவு அது இரு வர வர. சரி வர வர. மச்சா கிளம்புறேன்டா அர்ஜென்டா வேலை இருக்குடா. ஏ எங்கடா ஊர? மச்சா இருடா வந்துடுறா. சொல்லு எது ஃபோன் பண்ணியிருந்த? அழுவாம சொல்லு. அழுவாம சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லவா மாட்டேன் என்னன்னு. சேச்சி ஆள் வருது கிளம்பு. என்ன மேல இவ்ளோ மரியாதை வச்சிருந்தாங்க உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கானாங்க. காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு தானே வரான்?
என்னங்க வீட்டுக்கு வரான்? என்ன சாச்சா அப்படி பண்ணிட்டீங்களா சாச்சா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிள்ளைகள சாச்சான்னு சொல்லி சும்மா இருக்கிறாங்க. வீட்டுல வந்து அந்த அழுகிட்டு இருக்கு, சின்ன பையன்ட்ட சொல்லி விடுறான். என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தான் அவனை கண்டுச்சு வச்சுக்கிறேன்தான், கொஞ்சம் வெளியே நான் பாத்துக்கிறேன். இன்னமா வந்து நின்றான்னா புள்ள மேல கையை வச்சுட்டா வந்து எதுவும் கேட்டுறாதியா? வாங்க தட்டி குடிச்சு போலாம். பரவாயில்ல, இருக்கட்டேன், நாங்க போயிட்டு வரோம். சரி சாச்சா, அவனை பார்த்து வச்சுக்கிறேங்க. சரி சரி. ஏய், போய் போய் ஒரு லவ் காண்டி போனை போட்டு உடச்சிட்டியடா. ஏய், உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்கு போன் வாங்கி தந்தாரு, அதை போய் உடச்சிட்டியடா. மறுபடியுமா? வாங்கத்தா உட்காருங்க. என்னப்பா இப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்கிற? என்னத்தா பண்ண? 19 வருஷமா அவனை வளர்த்துருக்கிறேன், 5 நிமிஷத்துல கேவலப்படுத்திட்டேன். புள்ளைய பின்னாடி சுத்திரியாம நீ? நீ லவ் பண்றியாம? இல்லையா, அப்பனா இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் வயசுக்கு வந்தியா? இது வயசுக்கு வரலையா? ஓ கனவா? என்னடா எங்க வாப்பா இப்படி பேசுறா நினைக்கிறீங்களா? இதை லூசு பை அரபாத்தி கனவுங்க. காலேஜுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமான் இருக்கணும் சரியா? நில இருந்து உனக்கு ஃபோன் கிடையாது சரியா? போன் எங்க? எங்கடா ஃபோனே? ஃபோன் கொடுறா. இந்த ஃபோன்னால தானே எல்லாம், இந்த ஃபோன்னால தானே வாழ்க்கையே அழிச்சுக்கிறியா நீங்க? இந்த காலத்துல இந்த ஃபோன்னால எவ்வளோ மான கெட்டு. எல்லாரையும் போலதாங்க எங்க வாப்பா திட்டினாரு. ப்ரொப்போஸே பண்ணலாம், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்க முடியாமல் அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்பர் இருக்க யாரும் தெரியலையே. ஹலோ சொல்லுங்க. ஹலோ டேடே, இரு இரு இரு. நலிம் மச்சான் பேசுறேன். நலிம் ஃப்ரெண்டு தானே? ஆமா. நலிம் நேத்துல இருந்து காணோம், உங்க வீட்லயே இருக்கிறான். என்ன நேத்துல இருந்து காணோமா? என்ன சொல்றிய? இல்லையே, எங்க வீட்டுல இல்லையே. போசம் நேத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். டேய், உங்க ஃப்ரெண்டு வீட்டை சத்த தேடிப்பாடுறா, தெரிஞ்சா தகவல் சொல்லு. சரி, நான் சொல்றேன் சொல்றேன். என்னடா சொன்னான்? அவன் வீட்டுல இல்லையாண்டா, தகவல் தெரிஞ்சா சொல்லுவானாண்டா. ஆல்ரெடி அவன் கமிட்டட் தான், ரெண்டு பேரும் நிலத்தை லவ் பண்ணிக்கிருந்தாங்க. திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டான், அப்ப என்னாச்சுன்னு அவனுக்கே தெரியல. நலிம் வந்தானோ? லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாரும் மாதிரி நார்மலாக தண்ணி அடிக்கன்னு தான் நினச்சேன். இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ஏன் தப்பு தான் அவன் நீ தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. வந்துட்டான்டா ஊசி குறுக்கி. டேய் என்னடா மச்சா, என்னை விட்டுட்டு இங்கே வந்து கந்திருக்கிற? ஆமாம், இது ஒன்று மட்டும்தான் குற. என்னடா மச்சான், விட்டுட்டு வந்து குடிச்சிட்ட, அவ்வளோ போல வைக்கணுமா இந்த தொலை?
மச்சான் கிளாஸ்ல குடிக்காத மச்சான். லவ் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா உனக்கு கடல் நுழைச்சாவங்க, கடல் நுழைச்சாவது அளவுக்கு உனக்கு தைரியம் இல்ல, உனக்கு குடிப்பாங்க. நீ குடிப்பேன் எனக்கு தெரிஞ்சுதான் கிளாஸோட சுத்துறேன். ஊத்து மச்சான் ஊத்து. செஸ் அதுக்குள்ள குடிச்சிட்டேடா. மச்சான் மிச்சரு என்ன மச்சான் தராம இராம திங்கிருக்கிற? இத்தனா இருந்தா போயிட்டா அடுத்த ஆள் போட்டு உடைச்சிடாத. லவ் ஃபெயிலியர் வந்து மச்சான் மேல பாஸ்ட் இருக்கலாம், அதையும் தூக்கி குடிச்சிட்டியடா. மச்சான் எனக்கு ஒரு பெக்கு ஊத்துரா. மச்சான் உனக்கு பாஸ் இருக்குடா, அவ இல்லாட்டா நோக்கி மச்சான் விட்டுட்டு போயிட்டாடா. போனா ஓட்டுண்டா போடா. ஹலோ போயிட்டு வந்துடா. வாடா தோலாடே. சரி பாசிலிக்கா எங்க மச்சான்? போன் பண்ணி பாரு. The number you're calling is switched off right now. சுவிட்ச் ஆஃப் வருது. வீட்ல பாத்தியா? பார்த்த மச்சான். இல்ல என்னடா மச்சான் இவன் எங்கேயும் படுத்துடுதான் ஃபீல் பண்றானோ? ஏண்டா மச்சான் ஒன்றும் அவளே நினச்சிக்கிட்டு இருக்க? விட்றா மச்சான் அவளாட்டம் நோத்திடா. ஏடா மச்சான் சரக்குலாம் அடிச்சிருக்கா? ஏய் இதுலடா அவனா ஃபீலிங்ல இருக்கான்டா. இங்க பாருடா கோச்சிட்டு போறான். மச்சான் நில்றா. மச்சான் நில்றா. மச்சான் நில்றா. மச்சான் டேய் நில்றா. மச்சான் டேய் மச்சான் நில்றா. டேய் டேய் நில்றா. பாருடா உன்னால கோச்சிட்டு போறான்டா. நான் ஏடா செய்ய மச்சான் பாட்டில் இருந்துச்சு நான் கேட்டேன். ஹலோ. சீக்கிரம் வாங்க. இப்ப நான் உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்டா? ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு லவ் லவ்னு டைம் அனாவசியமா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லவ் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சதா அர்த்தம் இல்லடா. அதையும் தாண்டி எவ்வளவு இருக்கிறா?
பிள்ளைக்கு நல்ல புத்திலாம் வந்துருச்சு போல. மச்சான் லவ் ஃபெயில் ஆயிட்டான்ல, நல்லா தெரிஞ்சிட்டான். பாவச்சீல் பண்ணாதீடா. ஊர்ல உள்ள லவ் ஃபெயில் எல்லாம் உன்ன மாதிரி திருந்திட்டா ஊரே திருந்திடும் மச்சான். நினப்பு தாண்டா பொழப்ப கிடைக்குது. நம்ம ஊர் திருந்திட்டாலே உன் வாழ்க்கை உன் கையில் மச்சான்.